இருபத்தேழு நிமிஷம் முப்பத்தொம்போது முடியில் விடக்கூடிய ஒரு நல்ல சுமாரான சேர்த்து இருக்க படம் தான் என்டவரெலாம் சேர்த்துச்சுனா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே நேரம் ஆகிடும் இந்த படம் முடிய இது ஒரு கன்னட படம் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தமிழ் டப்பிங்கும் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம ஊரில் இந்த படத்தில் ப்ரொடியூசர் எஸ் ஷாலினி ஹார்ட்ஸ் இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது கே பிரசாந்த் குமார் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி பெங்களூர் இந்த படத்துக்கு எந்த ட்ரையாங்கலும் கொடுக்குங்க அதனால் இந்த படத்தில் எந்த ஒரு சென்சார் கட்ஸும் கிடையாது இந்த படத்துடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கோடி எடுத்திருக்காங்க மிகப்பெரிய செலவில் எடுக்கப்பட்ட படம் நான் முதல்ல லெஜண்ட் படத்தை பார்த்துட்டு அடுத்து தான் இந்த படத்தை பார்க்கலாம் நினச்சேன் ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சிலர் இந்த விக்ரம் சோனா படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் ஆள்றது எல்லாமே கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் அந்தளவு ஒவ்வொரு படத்துக்கும் மெருகேறிட்டு என்னமா படம் எடுக்கிறாங்கன்னு ஒரு சிலர் பிரீத்தி தள்ளினாங்க ஐயோ அவ்வளோ நல்லா இருக்க படம் ஹாலிவுட்டோட டிஸ்னி குவாலிட்டியில் இருந்தது அதே மாதிரி ஒரு தரமான படமாக இது இருக்குன்னு உள்ளே போய் பார்த்தா படத்துடைய லாஸ்ட் ஒரு அரை நேரத்தை தவிர்த்து மிச்சம் ரெண்டு மணி நேரம் ஒன்றுமே இல்லாத ஒரு சப்ப கதையை சுற்றி சுற்றி வீட்டில் எடுத்து வச்சுருக்காங்க படம் பார்த்த பாதி பேர் அந்த ரெண்டு மணி நேரத்துலேயே பொறுமை எழுந்து எழுந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை லாஸ்ட் ஒரு அரை நேரம் ட்விஸ்ட்டுன்ற பேரில் சில பல சித்து விளையாட்டுகள் செஞ்சு ஏதோ படத்தை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறாங்க இருந்தாலும் ஓவராலாக விக்ராந்தோன படத்தை பார்க்கும்போது இது ஒரு திருப்திகரமான படமாக இல்லை டெக்னிக்கலி ஒரு சவுண்ட் படம் படத்தோட ஃபோட்டோகிராஃபி நல்லாயிருக்கு மியூசிக் நல்லாயிருக்கு எடிட்டிங் சீஜின்னு எல்லாமே நல்லா தரமாக எடுத்துருக்காங்க ஆனால் படம் நம்மளை பெருசாக ரசிக்க வச்சு தான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லப்போனால் இன்றைக்கி ரிலீஸ் ஆன படத்துலேயே டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்டேஜாக நல்ல குவாலிட்டியாக இருந்த படம் எதுனா அது லெஜண்ட் தான் ஃபோட்டோகிராஃபி மியூசிக் ஸ்டன்ட்டு எடிட்டிங்னு எல்லா ஏரியாலும் எது பெஸ்ட்டோ அதை பிடிச்சி போட்டிருக்காங்க படம் தேட்டரில் ஓடும்போது நல்ல சவுண்டாக இருக்குது பளிச்சுன்னு இருக்குது சிவாஜி படத்தில் தேட்டரில் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் கிடச்சிதோ கிட்டத்தட்ட அதை அப்படியே மேட்ச் பண்ணி வந்துட்டாங்க லெஜண்ட் படத்தையாச்சும் மூசாக உக்காந்து பார்த்துட்டு கலாச்சி சிரித்து தள்ளிட்டு எல்லாரும் வெளியே போனாங்க விக்ரம் ரோனா படத்துக்காச்சு படம் அடையுது தலை வலிக்குதுன்னு பாதியிலே வெளியே தெரிச்சு ஓனவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த குலுகுலு படத்தில் பாதிலையும்யும் ஓட முடியல படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட யார் முகத்துல ஒரு சிரிப்பும் இல்லை ரசிகர் மனசில் எந்த ஒரு ரசனையுமே ஏற்படுத்தாத ஒரு படம் இது ஏன் இப்படி ஒரு படம் எடுத்தாங்க எதுக்கு இப்படி ஒரு படம் எடுத்தாங்கன்னு எல்லாரும் ஒரு குழப்ப நிலையிலேயே புலம்பிட்டு போகிறாங்க ஏன்பா இப்படி படத்தை காசு கொடுத்து பார்த்தவங்கள புலம்பி தள்ளுற மாதிரி ஒரு படத்தை எடுப்பீங்க இல்லை வேறு இந்த படத்தை உதயநிதி பாராட்டுறாரு அவர் ரைட்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு இந்த படத்தில் டேரக்டர் விக்ரம் மாஸ்டர் படத்துலாம் டைலாக் எழுதியிருக்கிறான் என்னமோ பெரிய காவியத்தை எடுத்துட்டு மாதிரி ரொம்ப மெதப்பாக பேசினார் ஆனால் படத்துக்குள்ள ஒரு சரக்கும் இல்லை குழு குரு படமும் நிச்சயமாக தேராதுன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு ஆக மொத்தம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன இந்த மூணு படமுமே ஒன்று ஒன்றும் சிலைச்சது இல்லை அந்தளவுக்கு ஒன்று மாற்றி ஒன்று நம்மளை பழி வாங்கி இருக்குதான் இப்படி நாலா பக்கமும் அடி வாங்கி மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளானது யாருனா இந்த மூணு படத்தையும் தேட்டரில் போய் பார்த்தா நாம தான் சரி இந்த மூணு படத்துக்கு என்ன மார்க் கொடுக்கலான்னா இந்த மூணு படமே காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்த்தவங்கள திருப்திப்படுத்தவே இல்லை ஏதோ ஒரு ஏரியாவில் ஒன்று மாற்றி ஒன்று நம்மளை ஏமாத்திடுச்சு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்த படம் லெஜண்ட் ரெண்டாவது பார்த்த படம் விக்ரம் ரோனா மூணாவது பார்த்த படம் குழு குழு இதில் லெஜண்ட் படத்தை பார்த்து வெளியே வரும்போது விக்ரம் ரோனா படம் நல்லா இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி விக்ரம் ரோனா படத்தை பார்த்து முடிக்கும்போது இந்த வந்த ரெண்டும் சரி இல்லை சந்தனம் நினைச்ச குழு குழு தான் இந்த வாரத்தோட ஹிட் படம் அப்படின்னு நினைச்சா அதை போய் பார்த்தா அது அதுக்கு மேல இருக்கு மொத்தமா சுற்றி முற்றி பார்த்தா இதுக்கு லெஜண்டே பரவாயில்லையே அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா ரெண்டாவது நாள் லெஜன் படத்துக்கு ஒரு ஐம்பது பேர் படமாக்க வந்திருக்காங்க குலகுலு படத்துக்கு ஒரு நூறு பேர் படமாக்க வந்திருக்காங்க வந்து அந்த நூறு பேர்ல ஒரு ஐம்பது பேர் நேற்று லெஜன் படத்தை பார்த்துருப்பாங்க போல இருக்கு குலுகுலி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா லெஜண்டே பரவாயில்லடா நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இந்த கருமை என்ன கேட்ட தெரியலையே அப்படின்ட்டு தான் போனாங்க பார்த்துக்குங்க இதான் இந்த படங்களுடைய உண்மையான ரிசல்ட் சரி இந்த வாரம் இந்த மூணு படங்களுடன் விமர்சனம் ஓவர் ஓவர் அடுத்த படத்தில் சந்திப்போம் அப்பா என்ன இரு நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கனால சரியா போச்சு கொஞ்சம் பயந்த இருந்தா இருந்தால்